வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, பட் அதோட செக்யூரிட்டி பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டிஃபால்ட்டாக அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஃபால்ட் ஆப்ஷனால் நம்மளுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் வந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ரைவசி கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹூ கேன் சி மை பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டுருக்கு. இந்த மூணு விதமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் சீன் அப்படிங்கிறது வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து எவ்ரி ஒன், மை கான்டாக்ட், நோபடி அப்படின்ட்டுருக்கும். எவ்ரி ஒன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். மை கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நோபடி அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாருமே பார்க்க முடியாது. அதே போல் மெயினாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன், மை கான்டாக்ட், நோபடி அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இது இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யார் வேணால் உங்களோட ஃபோட்டோ பார்க்க முடியும். உங்களோட மொபைல் நம்பர் தெரிஞ்சால் போதும். அதை வந்து சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் வந்தால் உங்களோட ஃபோட்டோவை வந்து அவங்க எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நோபடி கொடுங்க, அல்லது வந்து மை கான்டாக்ட் கொடுங்க. மை கான்டாக்ட்னால் நீங்கள் ஏற்கனவே மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்க முடியும். ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்டஸ் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து யார் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதே போல் மை கான்டாக்ட்ஸ் அக்செப்ட் அப்படிங்கிறது, மை கான்டாக்ட் இல்லாதவங்க பார்க்கலாம். ஒன்லி ஷேர் வித் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு மட்டும் நாம் இதை ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக்டு கான்டாக்ட். இந்த பிளாக்டு கான்டாக்டில் போய் உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அதிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் இருக்கும். இதில் வந்து பிளாக்டு கான்டாக்டில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கும். இது நீங்கள் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கான்டாக்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த கான்டாக்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதில் வந்து மெசேஜ் அனுப்ப முடியாது. அவங்க அனுப்பினாலும் நீங்கள் பார்க்க முடியாது, நீங்களும் அனுப்ப முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப். செக்யூரிட்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது எப்பயுமே ஆன்லேயே வச்சுருங்க. ஆஃப்லேருந்து தான் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது வந்து என்னென்னா நம்ம மொபைலில் வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு கேட்கும், அதுதான் அந்த ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே வந்து கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் இப்போ நான் சேஞ்ச் பாஸ்கோடு கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்கோடு வந்து 6 digit கேட்கும். நீங்கள் டபுள் டைம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாஸ்கோடு கேட்கும். அடுத்து சேஞ்ச் நம்பர். இது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற நம்பர்லேருந்து வேறு நம்பருக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த நம்பருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி. அடுத்து டெலிட் மை அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையில்லை, இந்த அக்கௌண்ட்டே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து டெலீட் மை அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அடுத்து சேட். இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லாங்குவேஜ், இந்த அப்ளிகேஷன் லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் தமிழ் செலக்ட் பண்ணுற பாருங்கள், தமிழில் மாறிடுச்சு எல்லாமே. இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர் இஸ் சென்ட், அதாவது நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிகிட்டு இருக்கிற பென்டர் பட்டன் கொடுத்தா மெசேஜ் சென்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இது. இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, வேணால் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு ஸ்மால் வேணுமா, மீடியம் வேணுமா, லார்ஜ் வேணுமா, இது வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வால்பேப்பர் வேணுனா உங்களுக்கு கேலரியிலேருந்து எடுத்துக்கலாம், அல்லது சாலிட் கலர் ஆரம்பிச்சிக்கலாம், டிஃபால்ட்டு வச்சுக்கலாம், வால்பேப்பர் லெமலும் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. அதே போல் நீங்கள் சேட் பண்ணுறதெல்லாம் பேக்கப் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இது. இது வந்து நீங்கள் டெய்லி பேக்கப் எடுத்துக்கலாம். கூகுள் ட்ரைவில் கூட நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பேக்கப் கூகுள் ட்ரைவ் வந்து டெய்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீக்லி வேணாலும் எடுத்துக்கலாம், மந்த்லி வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது நெவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் ஆகாது. அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்கப் வந்து வீடியோ பேக்கப் ஆகணும் அப்படின்னா கீழே வந்து இன்க்ளூட் வீடியோஸுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோஸ் வேணாம் அப்படின்னா அன்டிக் பண்ணிக்கோங்க. அது பேக்கப் வந்து வைஃபைல ஆகணுமா, அல்லது வந்து செல்லரில் ஆகணுமா, செல்லர் டேட்டாஸில் ஆகணுமா, வைஃபை டேட்டாஸில் ஆகணுமா, செல்லர் டேட்டாஸில் ஆகணுமா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சேட் ஹிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வரும். அடுத்து நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இண்டிவிஜுவல் மெசேஜ் வரப்போ உங்களுக்கு என்ன டோன் வேணும், குரூப் மெசேஜ் வரப்போ என்ன டோன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வைப்ரேட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். பாப் நோட்டிஃபிகேஷன் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த மெசேஜ் வந்து லைட் வந்து என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கால் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது என்ன ரிங் டோன் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா யூசேஜ் இதுதான் ரொம்ப முக்கியம்.
இந்த டேட்டா யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் யூசேஜில் போனீங்கன்னா நீங்கள் எத்தனை மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். என்ன மீடியா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிற ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு எந்த மீடியா வந்து டவுன்லோட் ஆகணும், மொபைல் டேட்டாவில் வந்து என்ன வீடியோ டவுன்லோட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைல வந்து எந்த மீடியா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ரோமிங்கில் இருக்கிறப்ப எந்த மீடியா டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நோ மீடியா நான் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே டவுன்லோட் ஆகாது. நமக்கு வேணுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து டேட்டா உங்களுக்கு வந்து போகாது, டேட்டா வந்து அது கம்மியாகும். லோ டேட்டா யூசேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவாங்க கீழே, இதனால் உங்களுக்கு வந்து டேட்டா உங்களுக்கு வந்து மிச்சமாகும். இது கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆல் கான்டாக்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் லிஸ்ட்டும் வந்து இதில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேறு நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.